ஒமிக்ரான் பரவல் உம்ரா நிபந்தனைகளில் எந்த மாற்றமும் இல்லை. சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து உம்ரா கடமையை நிறைவேற்ற வரும் புனித பயணிகள் மெக்கா ஒமிக்ரான் மாறுபாடு பற்றிய அறிக்கைகளின் வெளிச்சத்தில் உம்ரா அனுமதிகளை வழங்குவதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தின் உதவி செயலாளர் ஹிசாம் சயீத் கூறுகையில், உம்ரா செய்வதற்கும் புனித ஹரமில் தொழுவதற்கும் மஸ்ஜித்துல் நபவி ரவுதா செரிப்பில் தொழுகை செய்வதற்கும் ஜியராத் செய்வதற்கும் அனுமதி வழங்குவதற்கான நிபந்தனைகள் மற்றும் நெறிமுறைகளில் மாற்றம் இல்லை. பழைய நடைமுறையே தொடரும் என அறிவித்துள்ளது. உம்ரா மற்றும் ஜியாரத் அனுமதிகள் மற்றும் புனித ஹரம் மற்றும் ரவுதா செரிப்பில் தொழுகை நடத்துவதற்கான அனுமதிகளுக்கு கொரோனா தடுப்பூசி அளவுகளை நிறைவு செய்வது அடிப்படை நிபந்தனையாகும். உம்ரா செய்வதற்கும் புனித ஹரமில் தொழுவதற்கும் மஸ்ஜித்துல் நபவி ரவுதா செரிப்பில் தொழுவதற்கும் நபிகள் நாயகம் மற்றும் தோழர்களின் கபருகளில் ஜியாரத் செய்வதற்கும் அனுமதி கட்டாயம். இரண்டு புனித தலங்களிலும் நுழைபவர்கள் முழுநேர முகமூடிகளை அணிய வேண்டும் என்று பொறியாளர் ஹிசாம் சயீத் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.